தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது முடியாக சுட்டியிருந்தார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னி மரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமாட்சிக்கு எடுத்துக் கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்திற்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது மாட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமா? உன்னோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19 மற்றும் அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பிள்ளை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண்
பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலைநிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதனுரை பாடல் பல்லவி. ஓபேரின் பொன் அணிந்த வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓபேரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமைமிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபேரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. பல்லவி. ஓபேரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. ஓபேரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். பல்லவி. ஓபேரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 20-26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும் பொழுது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டால் வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39-56 முடிய. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு
யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அன்று நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கயராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவத்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். தெய்வமே, அற்புதமான ஆசிர்வாதமான நாளாக இந்த நாள் எங்களுக்கு அமைந்திருக்கிறது. தேவ தாயினுடைய விண்ணேற்ற பெருவிழாவினை மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கிற இவ்வேளையில் அந்த தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலினால் எங்கள் வாழ்வு என்றும் உமக்குரியதாக மாற அருள் தாரும். ஆண்டவரே, பல நிலைகளில் எங்கள் வாழ்வு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறது. மதத்தின் பேரில், சாதியின் பேரில் போதைக்கு அடிமையாவது, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகுவது, கடன் பிரச்சனைகளினால், நோயினால், பண ஆசை பிடித்து, பதவி ஆசை பிடித்து என பல்வேறு நிலைகளில் ஆண்டவரே நாங்கள் அடிமைகளாக இருக்கின்ற வேளையில் விடுதலையின் நாயகியாக, விடுதலையை தன் வாழ்வில் எப்பொழுதும் அனுபவித்து சுதந்திரமாக செயல்பட்ட தேவத்தாயினை போன்று நாங்களும் கூட இந்த உலகில் விடுதலை பெற்ற மக்களாய், சுதந்திர தாகம் கொண்டவர்களாய் வாழ அருள்தார். எங்களுடைய பாரத திருநாட்டின் 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடு கொண்டிருக்கிற இவ்வேளையில் எங்கள் தாய் நாட்டையும் ஆசிர்வதிப்பீராக. தாய் நாட்டை நேசிக்கின்ற நல் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். இந்த தாய் நாட்டில் வாழ்கின்ற பல கலாச்சாரத்தைச் சேர்ந்த, மொழியினைச் சார்ந்த, இனத்தினைச் சார்ந்த மக்கள் அனைவரும் கரம் கோத்து ஓர் குரலாய், ஓர் இனமாய் உயரக்கூடிய ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டுகிற இந்தியாவை என்றென்றும் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக உம்மிடத்திலே வேண்டி மன்றாடி செபிக்கிறோம். அப்பா, மக்கள் அனைவரும் இந்த சுதந்திர காற்றினை தங்கள் வாழ்விலே ஏற்று என்றென்று மகிழ இந்த இறை வார்த்தை அவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக, இன்று பகிர்ந்து கொள்ளப்படுகிற இறை வார்த்தை நம்பிக்கையை கொடுப்பதாக, இன்று வாசிக்கப்பட்ட இறை வார்த்தையின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளமும் விடுதலை தாகம் பெற பற்றி எறிவதாக. உம் திருப்பாதும் எங்களை சமர்ப்பணம் செய்து தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலினால்
என்றென்றும் இறை ஆசீரை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். ஆமீன். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். லூக்கா நற்செய்தி 1:48 இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் தேவத்தாய் அன்னை மரியாளினுடைய விண்ணேற்ற பெருவிழாவில் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருப்பதாக. ஆமீன். அன்னை மரியா வாழ்ந்த காலகட்டத்தில் யூதர்கள் பெண்களை அடிமைகளாகவே வைத்திருந்தார்களாம். அவர்களை ஒரு இழிப்பிறப்பாகவே கருதினார்கள். அவர்களுடைய அதிகாலை செபமானது இவ்வாறு அமைந்திருக்கும். ஆண்டவரே, என் கடவுளே, என்னை ஒரு பெண்ணாக படைக்காததற்கு நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுதான் அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபமாகவே இருந்ததாம். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையினுடைய விடிவெள்ளியாய் நம்பிக்கையின் நட்சத்திரமாய் திகழ்ந்தவர்தான் தேவத்தாய் அன்னை மரியாள். கன்னி மரியாளினுடைய புகழை அற்புதமாய் எடுத்து கூறுகின்றார் கப்ரியேல் வானத்துதர். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர். ஒரு அற்புதமான வாழ்த்து செய்தி, மங்கள வாழ்த்தாக தேவத்தாய்க்கு அருளப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளினுடைய வாழ்க்கையை நாம் தியானிக்கும் போது எவ்வளவு தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலும் பணிவும் பொறுமையும் தூய்மையும் தன்னுடைய வாழ்வில் கடைபிடித்திருக்கிறார் அன்னை மரியாள். எனவேதான் இந்த அன்னை மரியாளை நம் தாயாம் கத்தோலிக்க திருஅவை பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறது. அன்னை மரியாளினுடைய புகழை துதிப்பாடுகிறது. அன்னை மரியாளை வணங்குகின்ற வழக்கமும் பழக்கமும் கூட இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக தாயாம் திரு அவையில் தொடர்ந்திருக்கிறது. மனித குலம் முழுவதற்கும் தாயாக விளங்கிய ஏவாள் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் ஆண்டவருடைய அருளை தவற விட்டு விட்டால், ஆனால் தன்னுடைய கீழ்ப்படிதலினால் பொறுமையினால் பணிவினால் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு அவருடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததினால் கையளித்ததினால் அர்ப்பணம் செய்ததினால் தேவத்தாய் அன்னை மரியாள் இந்த உலகத்தினுடைய தாயாக போற்றப்படுகிறாள். ஆம், அன்பிற்குரியவர்களே, இறைவனின் தாயாக அறியப்படுகிற அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவருடைய தாயாகவும் அங்கீகரிக்கப்படுகிறார். இதோ உம் தாய் என்று சிலுவையில் இருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய தாயை நம்முடைய தாயாக கொண்டாடியதை நாம் ஒவ்வொரு முறையும் நம் வாழ்வில் உணர்ந்து இந்த தாயை ஏற்று வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய தாயாம் திரு அவையில் இன்றைய நாளினுடைய விழா கொண்டாடப்பட்டது என்கிற வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பெருவிழாவினை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நம்பிக்கை கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்தே தாயாம் திரு அவையில் வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது. ஆனாலும் கூட அன்னை மரியாளினுடைய இறப்பு நாளாகவே இந்த நாள் அனுசரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதன் பிறகுதான் 8ஆம் நூற்றாண்டில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று விண்ணேற்பு பெருவிழா கொண்டாடப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டினுடைய இறுதிக்குள் இவ்விழா திரு அவையை முழுவதிலும் பரவ ஆரம்பித்தது. நவம்பர் 1ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் மிக பெரும் மகிழ்ச்சி பெருக்கோடு அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்கிற விசுவாச கோட்பாட்டினை தாயாம் திரு அவையில் உறுதியோடு நம்பிக்கையோடு அவர் அறிக்கையிட்டார். அதன் பிறகாக அதிகாரப்பூர்வமாக இவ்விழா திருத்தந்தை செர்ஜியூஸ் அவர்களுடைய காலத்தில்தான் கொண்டாடப்பட்டது. திருத்தந்தை 4ஆம் பியோ அவர்கள்
இதை முழுவதுமாக உறுதி செய்து அங்கீகரிக்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியா விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த செய்தியை முதன் முதலில் உறுதி செய்தவரே 12 திருத்தூதர்களில் ஒருவரான புனித தோமா என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறெனில் மரியன்னை கடந்து செல்லுதல் என்கிற கத்தோலிக்க திரு அவையினுடைய பாரம்பரிய நம்பிக்கை ஏட்டிலிருந்து இந்த செய்தியானது கொடுக்கப்படுகிறது. அதாவது அரிமத்தியாவினுடைய யோசேப்பு எழுதியதாக கருதப்படுகின்ற மரியாவின் இறப்பு என்கிற அந்த நூலின்படி புனித தோமா அன்னை மரியாளினுடைய இந்த விண்ணேற்ற பேரின்பத்தை அடைவதாக அவர் எடுத்து கூறுகிறார். எப்பாரெனில் அன்னை மரியாள் தன்னுடைய இறப்பை முன்னறிந்து கொண்டு எல்லா திருத்தூதர்களையும் எருசலேமுக்கு அழைக்கின்றார். அவர்கள் எல்லோருமாக ஒன்றாக கூடி வந்து அன்னை மரியாளினுடைய அந்த இறப்பில் பங்கெடுத்த போது இந்தியாவில் இருந்து கொண்டிருந்த தோமாவால் அவருடைய இறப்பினை பார்க்க முடியவில்லை. அவர் வந்து சேர்வதற்குள் அன்னை மரியாவை அவர்கள் அடக்கம் செய்து விட்டிருந்தார்கள். எனவே அன்னை மரியாளுடைய திருமுகத்தை காண வேண்டும் என்கிற ஆவலில் தோமா மிக விரைவாக அவருடைய கல்லறைக்கு ஓடி செல்கிறார். கல்லறையில் ஓடி அந்த கல்லறையை திறந்து பார்த்தபோது அன்னை மரியாளுடைய உருவம் அந்த இடத்தில் தென்படவில்லையாம். அவருடைய உடலானது அந்த இடத்திலே இல்லையாம். அப்பொழுது மிகவும் வியந்து அழுது புலம்பி மன்றாடிய போது அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த காட்சியானது புனித தோமாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் அவ்வாறு விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது அவருடைய இடைக்கச்சையானது புனித தோமாவின் மீது எடுத்து வீசப்படுகிறது. அந்த இடக்கச்சையை பெற்றுக்கொள்கிற தோமா விரைவாக ஓடி சென்று அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்கிற செய்தியை பிற சீடர்களிடத்தில் தெரிவித்த போது அவர்கள் நம்பவில்லையாம். உடனடியாக எல்லோருமாக விரைந்து வந்து அந்த கல்லறையை பார்த்தபோது அந்த இடத்தில் எதுவும் இல்லாததைக் கண்டு உண்மையிலேயே தேவத்தாய் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்கிற உண்மையை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறையும் ஆகஸ்ட் 15 இந்த நாளில் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த விழாவினை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த அற்புதமான நாளிலும் கூட நாம் நம்முடைய பாரத திருநாட்டினுடைய 75 சுதந்திர தின விழாவினை கொண்டாடுகிறோம். இந்த நாளில் நாம் உணர வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு இந்தியரும் பல கடமைகளை தங்களுடைய வாழ்வில் பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த பாரத திருநாட்டை நாம் நேசிக்க வேண்டும். இந்த திருநாட்டிற்கு நம்மால் முடிந்த நற்காரியங்களை செய்ய வேண்டும். நற்பெயரினை பெற்றுத்தருகிற நிலையில் நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். பாரத திருநாட்டிற்கு ஒருபோதும் களங்கம் விளைவிக்காத வண்ணம் நம்முடைய இருப்பானது இந்த திருநாட்டில் இந்த மண்ணில் மிக உறுதியான ஆசீர்வாதமான வாழ்வாக அமைந்திருக்க வேண்டும். அதே நிலையில் அன்பிற்குரியவர்களே, இந்த பாரத திருநாடு என்பது பல கலாச்சாரங்களை உள்ளடக்கியது, பல மொழிகளை கொண்டது, பல இன மக்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை காணுகிற இந்தியா என்றே நாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட நமக்குள் பிரிவினை பேதங்கள் வருகிற போது, ஒரு சார்பாக நாம் இருந்து செயல்படும் போது, ஒரே நாடு என்கிற அமைப்பில் பல கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் நாகரிகங்களும் சீரழிக்கப்படும் போது, அன்பிற்குரியவர்களே, இந்த மனித நேயமானது இந்த இடத்திலே ஒருமனதாய் மனித இறையாண்மையானது கொல்லப்படுவதையே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த பாரத திருநாடு எல்லாருக்கும் உரியது என்பதில் ஒருவர் மற்றவரை பாராட்டி தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஒற்றுமையோடு வாழும்போதுதான் இந்த பாரத திருநாடு ஜனநாயக நாடு என்பதில் நம்மால் பெருமிதம் கொள்ள முடியும். இன்றைக்கு அதிகமான விலை ஏற்றம், இந்த விலைவாசி ஏற்றத்தினால் வறுமையிலும் ஏழ்மையிலும் பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் ஒவ்வொரு நாளும்
கேள்விக்குறியாக மாறிப்போயிருக்கிறது. ஒரு பக்கம் விஞ்ஞானம் அறிவியல் என்று வளர்ச்சியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம், எந்த விதமான ஐயமும் இல்லை. அதே நிலையில் ஒரு வேளை கூட உணவில்லாமல் பட்டினி வயிற்றோடு செல்லுகின்ற மக்களும் இந்த திருநாட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இளைஞர்களும் இளம் பெண்களும் நம்முடைய நாட்டில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வறுமையிலும் ஏழ்மையிலும் தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் நம்முடைய நாட்டில்தான் இருக்கிறார்கள். விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்து கொள்ளுகிற இழிநிலையும் இந்த நாட்டிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பது மிகவும் வேதனைக்குரிய செய்தியாகவே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். என்னை விட உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நாம் இந்த பாரத திருநாட்டில் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அடிப்படை உரிமைகள் அரசியல் சாசனம் சொல்லித் தருகின்ற அந்த உரிமை பேச்சின்படி வாழ்கிறோமா, அல்லது மதத்தின் அடிப்படையில் பாகுபாடுகளும் பிரிவினை பேதங்களும் பேசப்பட்டு சிறுபான்மையினராக இருக்கிற மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக நசுக்கப்பட்டவர்களாக இன்றைய அரசியல்வாதிகளினால் முத்திரை காட்டப்படுகிறார்களா என்பது அன்பிற்குரியவர்களே நாம் ஆய்ந்து அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலும் கூட இந்த பாரத திருநாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் மக்களுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுகிறவர்களாக, பொது நலனில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுகிற நல்ல தலைவர்களை இறைவன் கொடுக்க வேண்டும். அந்த நல்ல தலைவர்கள் மக்களை அரவணைத்து அன்பு செய்து நேசித்து அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து சேவை மனப்பான்மையோடு தொண்டு உள்ளத்தோடு பணியாற்றும் போதுதான் இறையாண்மையானது கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த பூமி ஆன்மீக பூமியாக போற்றப்படுகிறது. சமத்துவமும் சகோதரத்துவமும் ஒற்றுமையும் அன்பும் அருளும் ஊற்றெடுப்பதற்கான அடையாளமாய் திகழ்கிறது. எனவே 75 ஆண்டுகள் சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிற நாம் மதத்தின் பேரில் அடிமைப்பட்டு போயிருக்கிறோமா? சாதியின் பேரில் ஒடுக்குமுறையில் விழுந்து கிடக்கிறோமா? போதை பழக்க வழக்கங்களுக்கும் குடிப்பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைகளாக கிடக்கிறோமா? மனபாரங்களோடு மன சுமைகளோடு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடன் பிரச்சனைகள் நோய்கள் வியாதிகள் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறதா? அல்லது பண ஆசை பதவி ஆசை சொத்து டிவி சீரியல் திரைப்படம் என்று நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பொறாமை கொலை கொள்ளை கற்பழிப்பு வன்முறைகள் கலவரம் என எல்லாம் இந்த உலகத்தில் சூழ்ந்திருக்கும் போது நிச்சயம் ஒருபோதும் நம்மால் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாது. அதற்கு நமக்கு என்றும் உறுதுணையாயிருந்து இந்த சுதந்திர காற்றினை மகிழ்ச்சியோடு நாம் நம்முடைய வாழ்வில் அனுபவிக்க தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதல் உறுதுணையாயிருக்கிறது. ஏனென்றால் தன் வாழ்வில் முழுமையான சுதந்திரத்தை அனுபவித்தவள் தேவத்தாய் அன்னை மரியாள். நாமும் அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்புக்கு செவிசாய்த்தவர்களாய் மனம் திறந்து இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். ஆமீன். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கண்ணீமாரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டா சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறே, பாரினில் அவர் துணை வேண்டுகிறே, பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில்
கொண்டு வந்தேன் இயேசு தெய்வமே, தந்தரின்றி எனது இதயமே, கொண்டு வந்தேன் இயேசு தெய்வமே, தந்தரின்றி எனது இதயமே, இருளகற்றி அருள் பொழிந்து இணைந்து அன்பே அமுதே பாய், கொண்டு வந்தேன் இயேசு தெய்வமே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறைப்பற்றுடன் நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக விண்ணப்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றியறிந்து என்றென்றும் உம்மை நாடுபனவாக, எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், தகுதியும் நீதியும் மானதே, ஆண்டவரே தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவான் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியோ ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா என்று விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார், உமது திரு அவை அடைய இருக்கிற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய உன் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னை நீர் கல்லறையில் அழிபுறாமல் காத்து மிக பொருத்தமே. ஆகவே வானகத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து
மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உங்க ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனிச்சமக்குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, எங்கள் தாயாம் அன்னை மரியாருடைய விண்ணேற்ற பெருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிற இவ்வேளையில் இந்த தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதலினால் ஒவ்வொரு நாளும் இறை அமைதியை அன்பை மகிழ்ச்சியை எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அருள்தார். அன்னை மரியாள் எவ்வாறு தூய்மையான எளிமையான
தாழ்ச்சியான கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமாய் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ, அதுபோன்று அவளுடைய வாழ்வினை பின்பற்றுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் கூட இந்த உலகத்தில் வாழும்போது ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்து தாழ்ச்சியான உள்ளத்தோடு எளிமையான இதயத்தோடு ஆண்டவரே உமக்குரிய சாட்சிகளாய் வாழ்ந்து தூய உள்ளத்தினராய் நாங்களும் ஒரு நாள் அந்த விண்ணக பேரின்பத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவரே எங்கள் வாழ்நாளில் இந்த மண்ணுலகிலேயே கண்டுகொள்ளும்படியான அருள் ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தந்தருளும். இந்த தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதல் எங்களுக்கு இருக்கும்போது எந்த தீய சக்திகளும் எங்களை அணுகுவதில்லை, எந்த தீமையும் எங்களை ஆட்கொள்வதில்லை, எந்த தீய பழக்க வழக்கங்களுக்கும் நாங்கள் அடிமையாவதில்லை. இந்த தேவத்தாயினுடைய பரிந்து பேசுதல் எப்பொழுதும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் போது சாத்தான் எங்களை கண்டு விலகி ஓடுகிறான். இந்த திருத்தாயினுடைய திரு ஜபமாலையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கின்ற போது அது வெற்றியாய் நம்பிக்கையாய் உறுதியான விசுவாசமாய் மாறுகிறது என்கிற உணர்வினை எங்களுக்குள் இந்த நாளில் தூண்டி எழுப்பியருளும். அன்பு தந்தையே இறைவா, எங்களுடைய நாட்டின் சுதந்திர தின விழாவினை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளிலும் கூட பாரத திருநாட்டை ஆசிர்வதியும். இந்த நாடு பல இயற்கை வளங்களை கொண்டிருக்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பல கலாச்சாரங்கள் பல மொழிகள் பல இன மக்கள் என வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாரத திருநாட்டை உமது பேரன்பினால் நிறைவாக இந்த நாளிலே ஆசிர்வதிப்பீராக. பல்வேறு அடிமைத்தனைகளில் இருந்த நாங்கள் விடுதலை பெற்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிற வேளையில் இன்னும் கூட பல நிலைகளில் நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். இந்த அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நாளாய் இந்த நாள் எங்களுக்கு இருக்கட்டும். அதிகமான விலைவாசி, இந்த விலை ஏற்றத்தினால் மக்கள் படுகிற கஷ்டங்கள், இன்னும் கூட மக்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் தவித்து கொண்டிருக்கிற தவிப்பு, என் அன்பு தகப்பனே நாட்டு தலைவர்கள் இந்த பொறுப்பினை உணர்ந்து கொண்டு பொதுநலனில் அக்கறை காட்டி மக்களுடைய வாழ்வில் இன்னும் ஈடேற்றம் காணக்கூடிய நல்வாழ்வினை தரக்கூடிய ஆட்சியாக அரசாக அமைந்திருக்க போதிய நல்வழியினையும் அருளையும் ஆசீரையும் ஆட்சி தலைவர்களுக்கும் எங்களை வழிநடத்துகிறவர்களுக்கும் இந்த நாளில் தந்தருளும்படியாக சிறப்பாக உம்மிடத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூந்தும் அது திருமுக ஒளியின் நெற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாபியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இந்த மகிழ்ச்சியான நாளில் உயிர்த்தன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அன்பு அமைதி மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீரின் நிலத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. Need it up.
திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர், ஏனெனில் வல்லவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றுக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி சிறப்பு ஆசீரை பெற்றுக்கொள்வோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவத்தாயின் பரிந்து பேசுதலினால் நாமும் விண்ணகப் பேரின்பத்தை அனுபவிப்போம் என்கிற நம்பிக்கையோடு வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். நன்றி. Buddy.
சத்தனக்காரோடைக்கு பக்தியாயாராதனை எத்தீசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனையாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.